மேற்குவங்க மாநிலத்தில் நான்காம் கட்ட தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்திருக்கும் நிலையில் நாளை வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது இருநூற்று தொன்னூற்று நான்கு இடங்களை கொண்ட மேற்கு வங்க மாநில சட்டசபைக்கு மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முதல் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது வரை எட்டு கட்டங்களாக தேர்தல் நடைபெற்று வருகிறது மார்ச் இருபத்தி ஏழு ஏப்ரல் ஒன்று ஏப்ரல் ஆறு ஆகிய தேதிகளில் மூன்று கட்ட தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கும் நிலையில் அம்மாநிலம் நாளை நான்காவது கட்ட வாக்குப்பதிவை எதிர்கொள்ள இருக்கிறது ஹவுரா தெற்கு இருபத்தி நான்கு பர்கானாஸ் ஹூக்லி அலிபூர்துவார் கூச்ச ஆகிய மாவட்டங்களில் உள்ள நாற்பத்தி நான்கு சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறுகிறது இதில் பெரும்பாலான தொகுதிகள் பதற்றம் நிறைந்தவை என்பதால் துணி ராணுவ படையின் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கூச்ச்பிஹார் மாவட்டத்தில் தேர்தல் பரப்புரையை முடித்துவிட்டு இரவில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த மாதா பங்கா தொகுதியின் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் கிருந்திரநாத் வருமான் மீது பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் சரமாரியாக தாக்குதல் நடத்தியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் கிருந்திரநாத் படுகாயமடைந்தார் அவரது காரும் பலத்த சேதமடைந்தது যে কেন এত দৌড়াত্ম বিজেপির কেন এরকমভাবে আক্রমণ হানানো হচ্ছে কেন শান্তিপূর্ণ নির্বাচন করাতে কমিশন ব্যর্থ হচ্ছে সেই বিষয়টা আমরা তুলে ধরতে চাই যতক্ষণ গ্রেপ্তার করা হবে না হুন্ডা বাহিনীদের ততক্ষণ পর্যন্ত আমি ধর্নায় বসবো যদি রাত থাকতে হয় রাত এখানে থাকবে கட்ட தேர்தலுக்கான பிரச்சாரம் நிறைவு பெற்றுவிட்டதால் வெளியூரை சேர்ந்தவர்கள் வெளியேறி விட்டார்களா என்பதை காவல்துறையினர் வங்க மாநில சட்டமன்ற தேர்தலில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் இடையே நேரடி போட்டி நிலவுகிறது அதே நேரம் இடதுசாரிகள் காங்கிரஸ் மற்றும் இந்திய மதச்சார்பற்ற முன்னணி ஆகியவை கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கின்றனர்